பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்டு நூற்றம்பது வருடங்கள் தான் ஆகுது ரயில்வேல ஒர்க் பண்ணி ஓய்வு பெற்ற ட்ரேக் என்ற அமெரிக்கர் தான் உலகத்திலேயே முதல் முதல்ல எண்ணெய் கிணறு வச்சிருந்தாரு ட்ரேக் ஒரு முறை தனது கிராமத்தில் கிணறு தோண்ட பூமியை தொலத்துட்டு இருக்கிறப்ப அதிலிருந்து பிசு பிசுப்பான ஒரு கரிய எரிபொருள் ஒன்று குபுன்னு வெளியே வந்துச்சு அந்த கரிய எரிபொருளோட பொருளாதார சாத்தியக்கூறுகள் ஆராய ராக் அனுப்பி வச்சது அமெரிக்க வங்கி ஆனால் ராக் ஃபெல்லர் அது எதுக்குமே பயன்படாத ஒரு அப்படியே இந்த கருத்தை வங்கிக்கும் தெரிவிச்சாரு மோட்டார் கார்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் பெட்ரோல் வச்சு விலக்கெரிக்கவும் அடுப்பெரிக்கவும் தான் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கே விஷயம் அக்காலத்துல பூமியிலிருந்து எண்ணெய் வெளியிட்டுறப்ப பீரிட்டுக்கிட்டு வரும் அதை கட்டுப்படுத்த அப்போ யாருக்கும் தெரியல இதனாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வரைக்கும் பதினஞ்சு கோடி லிட்டர் பெட்ரோல் வீணான கதையும் இருக்கு இப்போ பூமியில இருக்கிற எண்ணெய் வளம் வந்து ஆயிரம் கோடிகள் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் தான் உலக நாடுகள் மாற்று எரிசக்தியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அதோட விளைவு தான் இப்போ வரக்கூடிய மின்சார வாகனங்கள் எல்லாம் இனி வரும் காலங்களில் மின்சார வாகனங்கள் தான் அதிகரிக்கும்